இதுக்கு முன்னாடி அண்ணா திமுக அரசாங்கம் இருந்தது, எவ்வளவு தப்பு பண்ணி பிராடு பண்ண அமைச்சர் வந்து இங்க தெம்பா பேசிட்டு போறாரு உண்ணாவிரதத்துல. அவரு தெம்பா பேசுறதுக்கு காரணம் இப்ப மாசு ஆயிட்டாரு. ஆர்ப்பாட்டம் முடிச்ச முனை வந்து பெருக்கணும். அந்த அக்காலாம் வந்து பெருக்கிற ஆளுக்கு பார்த்தா நிரந்தர பணி இல்ல, தொடப்ப கட்டம் வாங்கி கொடுக்கறதுக்கு லாய்க்கு இல்ல. அது அவங்க வாங்குறாங்க, அந்த பாண்ட் அவங்க வாங்குறாங்க. நீங்க கார்பரேஷன் ஒர்க்கர் எல்லாம் தனியாருக்கு விடுறீங்க, கான்ட்ராக்டர் விடுறீங்க, இது என்ன அரசாங்கம்? நான் கேக்குறேன், போக்குவரத்து தொழிலாளி போராடுறாங்க, அரசு ஊழியர்கள் போராடுறாங்க, ஆசிரியர்கள் போராடுறாங்க, கார்பரேஷன் ஊழியர்கள் போராடுறார்கள். எல்லா இடத்திலும் பாத்தீங்கன்னா ஊழியர்கள் தொழிலாளிகள் இந்த அந்த ஆட்சியில போராடி கொண்டே இருக்கிறார்கள். டாக்டர் கான்ட்ராக்டர், நர்ஸ் கான்ட்ராக்டர், ஆயா கான்ட்ராக்டர், எல்லாம் கான்ட்ராக்ட், கவர்மெண்ட் கான்ட்ராக்ட், கவர்மெண்டா அப்படிதான் சொல்ல போறாங்க. தமிழ்நாடு அரசாங்கம், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த பிரச்சனையில் உடனடியாக தலையிட்டு இவர்களை வேலை நீக்கம் செய்ய போட்ட அரசாணையை ரத்து செய்து இவர்களை நிரந்தர பணியாளர்களாக அமர்த்த வேண்டும் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோரிக்கை என்பதை இங்கே நான் தெளிவாக சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இன்றைக்கு நம்முடைய மரியாதைக்குரிய நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாசு அவர்கள் ஏன் இவ்வளோ பிரச்சனை உருவாக்குறேன்னே தெரியல. எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க நீங்க? ஒரு அரசாங்கம் வந்து இதுக்கு முன்னாடி அதிமுக அரசாங்கம் இருந்தது, எவ்வளோ தப்பு பண்ணி ஃப்ராடு பண்ண அமைச்சர் வந்து இங்க தெம்பா பேசிட்டு போறாரு உண்ணாவிரதத்துல. அவரு தெம்பா பேசுறதுக்கு காரணம் இப்ப மாசு ஆயிட்டாரு. பண்ண ஃப்ராடு பண்ணவெல்லாம் இங்க தெளிவா வந்து பேசுறானா? அது காரணம் யாரு? அந்த காரணத்துக்கு ஏன் இன்னைக்கு இருக்க அரசாங்கம் இப்படி விட்டு வச்சிருக்கீங்க? நாம என்ன பேசணும்? கடந்த ஆட்சி காலத்துல கொரோனா காலத்துல அரசாங்கம் செயல்படவில்லை, ஆனால் மருத்துவ ஊழியர்கள் செயல்பட்டார்கள். சொன்னமா இல்லையா? சொன்ன வாய் எந்த வாய்? இதே வாய் தானே ஆட்சியில் இருக்கிற வாய் தானே சொல்லிச்சு. அப்போ அரசாங்கம் செயல்படாத பொழுது தமிழக மக்களை பாதுகாக்கக்கூடிய பணியில் இருந்த ஊழியர்களை என்ன காரணத்திற்காக நீங்கள் வந்து நிராகரிக்கிறீர்கள்? வெளிப்படையா பேசுங்க. இது வந்து ஹெல்த் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட், மருத்துவம் என்பது மாநில அரசாங்கத்தில் இருக்கின்றது. உங்களை வந்து பணி நியமனம் செய்தால் இவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது, அரசாங்கம் சம்பளம் கொடுத்து என்கிட்ட பணம் இல்ல, அப்படி பணம் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு மோடி சொல்றாரு. எனவே மோடி தான் பிரச்சனை சொன்னா எல்லாரும் சேர்ந்து உங்களுக்காக போராடுறோம். எல்லாம் திரும்பி நின்று மோடி அரசு போராட போறோம். என்ன பிரச்சனை இருக்குது? எது வெளி எது பிரச்சனை காரணம்? ஏன் இப்படி உட்கார வச்சு போராட்டம் பண்றீங்க? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏன் உருவாக்குறீங்க? இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்பதை மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தான் விளக்க வேண்டும். இது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்முடைய ஆட்சியாளர் தொடர்ந்து நீங்க வந்து உலக வங்கிட்ட கடன் வாங்குறீங்க, ஆசிய வளர்ச்சி வங்கிட்ட கடன் வாங்குறீங்க. ரிப்பன் பில்டிங்ல பார்த்தா நைட்டு ஜல ஜொலி ஜொலி ஜொலிக்குது. நீங்க சென்ட்ரல் ஸ்டேஷன் போங்களேன், அந்த கட்டடம் முழுக்க மினுக்கும். யாரா உனக்கு கட்டடத்துக்கு லைட் போட சொன்னா? மக்கள் வேலைக்குறானா போட மாட்டேன்றீங்க. இங்க டி நகர ஸ்மார்ட் சிட்டி, ரோட்ல வண்டியும் போகாது எதுவும் போடாது, கடன் வாங்கி போட்டு அது தப்பான திட்டம் முதல்வரே சொல்லிட்டு போயிட்டாரு. இதற்கெல்லாம் கையெழுத்து வாங்குறீங்க, பணம் வாங்குறது இந்த அரசாங்கம் கையெழுத்து போடுது. அந்த ஒப்பந்தம் என்னன்னா நான் நிரந்தர பணியாளர்களை நியமிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் போட்டு வெளியே வெளிப்படையா சொல்றோம். அரசாங்கம் என்ன காரணத்தை சொல்லி நீங்க உலகம் வங்கிட்டு கடன் வாங்குறீங்க, ஆசிய வளர்ச்சி வங்கிட்டு கடன் வாங்குறீங்க என்பதை வெளிப்படையாக திமுக அரசு அறிவிக்கணும். இது மார்க்சிஸ்ட் கட்சியோட கோரிக்கை. ஏன்னா நீங்க வந்து அடிப்படையான விஷயத்துல தொழிலாளர் பிரச்சனை வரும்போது யாரையும் நிரந்தரப்படுத்த மாட்டேன்றீங்க. கார்பரேஷன் ஒர்க்கரை பாருங்க, காலையில நைட்டு நீங்க ஆர்ப்பாட்டம் முடிச்ச முனை வந்து பெருக்கணும். அந்த அக்காலாம் வந்து பெருக்கிற ஆளுக்கு பார்த்தா நிரந்தர பணி இல்ல, தொடப்ப கட்டம் வாங்கி கொடுக்கறதுக்கு லாய்க்கு இல்ல. அது அவங்க வாங்குறாங்க, அந்த பாண்ட் அவங்க வாங்குறாங்க. நீங்க கார்பரேஷன் ஒர்க்கர் எல்லாம் தனியாருக்கு விடுறீங்க, கான்ட்ராக்டர் விடுறீங்க, இது என்ன அரசாங்கம்? நான் கேக்குறேன், நீங்க கடனிலே ஊழியர் அத்தனை பேரையும் காலி பண்றீங்க, சமூக நீதி என்ன? யாரு வந்து கடனிலே ஊழியரா இருக்கா? எந்த ஜாதியை சார்ந்து இருக்கிறாருங்க? அப்ப உண்மையிலேயே பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட சாதியை சார்ந்த, பிற்படுத்தப்பட்ட சாதியை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடிய பணியில நீங்க அரசு பணியை உருவாக்கலன்னு சொன்னால் அது எப்படி சரியான சமூக நீதியாக இருக்கும்? இதான் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. எனவேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக அரசாங்கத்தை பார்த்து கேட்கிறது. பாருங்க, போராட்டம் நடக்கும் போதே மயக்கடிச்சு விடுறாங்க நர்ஸுங்க, நாலஞ்சு பேர் ஆஸ்பத்திரி போறாங்க, இன்னும் சில பேர் ஆஸ்பத்திரி போறாங்க. இதெல்லாம் ஒரு வந்து ஒரு அரசுக்கு அழகா, இது ஒரு மாநில அரசுக்கு அழகா? முதலமைச்சர் கூப்பிட்டு வச்சு பேசுங்க, இவங்ககிட்ட வாங்க, இங்க வாங்க, தமிழக முதல்வர் நேரடியா கூப்பிட்டு வச்சு இவங்களை வச்சு பேசுறதுல என்ன பிரச்சனை இருக்கின்றது?
நான் இன்னும் சொல்ல போகின்றேன், இங்க உளவுத்துறை அதிகாரிகள் இருப்பாங்க, அரசாங்கம் தெரிவிக்கக்கூடிய ஆட்கள் இருப்பார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சொல்கின்றேன், எங்கள் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் கே பாலகிருஷ்ணன் தான் இந்த மேடையில் சென்று போராடக்கூடிய தோழர்களோடு மார்க்சிஸ்ட் கட்சி இருக்கும் என சொல்ல சொல்லியிருக்கின்றார். இது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் எந்த இதுவும் பார்க்காமல் இந்த போராடக்குள்ள அழைத்து பேசுவதுதான் பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கும், அதுதான் ஜனநாயக அரசுக்கு ஒரு சரியான விஷயமா இருக்கும். இல்லைன்னு சொன்னா தேவையற்றவர்கள் தேவையற்ற பிரச்சனை உருவாக்குவார்கள். அது மட்டுமல்ல, இளம் நர்சுகள் வந்தா நாம இப்படி உட்கார வச்சு பழிவாங்குவது என்பது எந்த வகையிலும் ஏற்கத்தக்கதல்ல. இன்னும் சொல்ல போனால் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் இருக்கக்கூடிய அரசனுடைய செயலாளர்கள் பொலிட்டிக்கல் செக்ரட்டரி அங்க இருக்கக்கூடிய செயலாளர்கள்லாம் இந்த பிரச்சனையை உடனடியாக முதலமைச்சர் கவனத்தை கொண்டு சென்று இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதுதான் மார்க்சிஸ்ட் கட்சியின் கோரிக்கை. நண்பர்களே, நாம வந்து இந்த பிரச்சனை என்னன்னா இன்னையோட முடிய போறதில்ல. இங்க எனக்கு முன்பாக பல மருத்துவர்கள் இருக்கிறார்கள், பேசினார்கள். தமிழ்நாடு முழுக்க ஒரு போர்க்கோளமா மாறி இருக்கின்றது. போக்குவரத்து தொழிலாளி போராடுறாங்க, அரசு ஊழியர்கள் போராடுறாங்க, ஆசிரியர்கள் போராடுறாங்க, கார்பரேஷன் ஊழியர்கள் போராடுறார்கள். எல்லா இடத்திலும் பார்த்தீங்கன்னா ஊழியர்கள் தொழிலாளிகள் இந்த ஆட்சியில போராடி கொண்டே இருக்கிறார்கள். இதற்கு அடிப்படையான காரணம் என்ன, தொழிலாளருக்கு தர வேண்டிய சம்பள பாக்கிகளையோ அதை தரத்தில் அல்லது நிரந்தரப்படுத்த வேண்டிய வேலைகளை நிரந்தரப்படுத்தாமல் ஒப்பந்த முறை கான்ட்ராக்ட் முறையில கொண்டு போறார்கள். டாக்டர் கான்ட்ராக்டர், நர்ஸ் கான்ட்ராக்டர், ஆயா கான்ட்ராக்டர், எல்லாம் கான்ட்ராக்ட், கவர்மெண்ட் கான்ட்ராக்ட், கவர்மெண்டா அப்படிதான் சொல்ல போறாங்க. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா, ஜிஹெச்ல போய் பாருங்க, ஸ்டாண்ட்ல பாருங்க, நீ எல்லாம் எப்பெல்லாம் டாக்டர் நிரந்தர டாக்டர் இருந்தாங்களோ அதான் வைத்தியம் ஒழுங்கா காப்பாற்றப்படுது. தமிழ்நாட்டு பெருமையே என்னன்னு சொன்னா, இந்தியாவில் வந்து பல மாநிலங்களை ஒப்பிடும் போது தமிழ்நாடு வந்து மருத்துவத்துறையில தனியார் மயமாக்கல் குறைக்கப்பட்டிருக்கின்றது. பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் குறைஞ்சிருக்கிறது. காரணம் என்ன, மருத்துவ மாணவருடைய போராட்டம் தான் தமிழ்நாட்டுடைய மருத்துவ வியாபாரத்தை ஒப்பிட்டளவில் குறைத்திருக்கின்றோம். அதனாலதான் மருத்துவத்துறையில தமிழ்நாடு முன்னோக்கி நிற்கிறது என்பதை அரசாங்கம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். இப்ப நீங்க எல்லா பணிகளும் நீங்க கான்ட்ராக்ட் போடுவது என்பது எந்த வகையில ஏற்கத்தக்கதல்ல. நிதியமைச்சர் பணம் இல்லைன்னு சொன்னார்னா பணம் எப்படி உருவாக்குறதுன்னு பேசணும். ஏதேதோ ஆடம்பர விஷயங்களுக்கு, தேவையற்ற விஷயங்களுக்கெல்லாம் கோடிக்கணக்கான ரூபாய் நிதி ஒதுக்க தெரிஞ்ச அரசாங்கங்களுக்கு நம்ம வர்க்கத்தை சார்ந்த, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றக்கூடிய இந்த பிரச்சனையில எந்த விதமான ஈகோ பார்க்காமல் மாண்புமிகு நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாசு அவர்கள் முதலமைச்சரிடம் அழைத்து சென்று இந்த பிரச்சனையை தீர்வு காண வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று 2472 தொழிலாளர்கள் இன்னைக்கு வந்து நர்ஸ் வந்து டிஎம்எஸ்ல போராட்டம் நடத்தும் போது அன்றைக்கு முதல் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொன்ன வாக்குறுதி என்ன, இன்றைக்கு மாற்றி பேசுவது என்ன? அப்போ அடிப்படையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசாங்கம் என்பது இந்த நர்ஸ் இருக்கவங்களை வேலைக்கு வைக்க மாட்டேன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? இப்போ எல்லா ஆஸ்பத்திரியும் போய் பார்த்தீங்கன்னா நர்ஸு பணி காலியா இருக்கு. இப்ப நாங்க ஆஸ்பத்திரிக்கு போறோம், நர்ஸே இல்லை. நீங்க சென்னையிலே நான் சொல்றேன், நீங்க ராஜீவ்காந்தி மெடிக்கல் காலேஜ் ஆகட்டும், கேஎம்சியா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், இந்த குழந்தை மருத்துவமனை, சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல், எல்லா மருத்துவமனையில பாத்தீங்கன்னா போதுமான நர்ஸே கிடையாது. நீங்க ஸ்டாஃப் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நர்ஸ், ஸ்டாஃப் நர்ஸ், அந்த பெட் முழுக்க பேஷண்டா இருப்பாங்க. அந்த அம்மாவே ஊசி போடணும், அவங்களே மாத்திரை கொடுக்கணும், அப்புறம் அவங்களுக்கு அவங்க மாத்திரை போடுறாங்க, பிபி மாத்திரை. அந்த நர்ஸ் என்ன நர்ஸ் சொன்னா, சார் நான் என்ன பண்றேன் சார், ஒரே ஆள் இருக்கிறேன், எனக்கே தான் பிபி மாத்திரை போட்டுட்டுதான் வேலை பார்க்க வேண்டியா இருக்குது. அப்போ ஆஸ்பத்திரி நர்ஸ் வேலை பார்க்க வந்தா நர்ஸே படுக்க வச்சு சுடுகாட்டுக்கு அனுப்புற வேலை எப்படி சரியா இருக்கும்? அப்ப அரசாங்கம் என்னன்னா, நீங்க வந்து சர்வதேச அளவுல ஒரு நோயாளிக்கு எத்தனை நர்ஸ்ன்னு சொல்லியிருக்குது. நம்ம அரசாங்கம் என்ன செய்யணும்னா, இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் 4000 மேல இருக்குது. இங்க இருக்கிற ஆள் அதை விட கம்மியான ஆள் தான். இப்ப நீங்க வந்து இப்ப அரசு மருத்துவமனையில, நீங்க ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை போய் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க மட்டுமல்ல, ஆந்திராவிலிருந்து கேரளாவிலிருந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்து நோயாளி வருகிறார்கள். ஏன், இந்த அரசு மருத்துவமனை நம்பிதான் பல பேர் இருக்கிறாங்க. ஸ்டான்லி மருத்துவமனைக்கு போய் பாருங்க, பல ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்ல படுத்து கிடக்குறாங்க. நானே கேட்டுப்பேன், ஏங்க ரோட்ல படுக்கிறீங்க சார், எங்க போனாலும் எங்க ட்ரீட்மெண்ட் கிடைக்காது சார், இங்கதான் நல்ல டாக்டர் இருக்கிறாங்க,
என்கிட்ட காசு இல்ல, நான் உயிர் வாழ முடியும்னா இங்கதான் போக முடியும்னு சொல்லிட்டு இங்க தெருவுல கடந்தாவது சிகிச்சை பெறாங்க. அவெல்லாம் யாரு? திமுக ஓட்டு போட்ட ஆளு தானே, அதை விட இந்த நாட்டோட குடிமகன் தானே, ஒரு தொழிலாளி தானே, அவன் ஓய்ச்சிதான் இந்த நாடு வாழுது. இவங்க அந்த ஆஸ்பத்திரிக்கு போனா பாக்குறதுக்கு ஆள் தானா? ஓபியில போய் பாருங்க, ஓபின்னு ரொம்ப ஒழியுது. நான் முதலமைச்சர் பர்சனல் விசிட் போய் பாருங்க, திடீர்னு திடீர்னு போங்க, சொல்லிட்டு போவாதீங்க, திடீர்னு போய் பாருங்க, எல்லா ஓபியும் ரொம்ப வலியுது. டாக்டர் பார்க்க முடியல, எல்லாம் பிஜிஎஸ் வச்சுதான் ஹேண்டில் பண்றாங்க. அந்த பிஜியும் பாத்தீங்கன்னா அவர்களாலே சமாளிக்க முடியல. பல பிஜி மெடிக்கல்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களும் பாத்தீங்கன்னா எல்லாரும் நீங்க பாருங்க, ஹார்ட் அட்டாக் பாருங்க, டாக்டரே நீங்க செக் பண்ணி பார்க்கணும் பிபிய. அந்த டாக்டரே பார்த்தா பிரச்சனை இருக்கு. என் நண்பர்களே பல பேர் பிஜி மெடிக்கல்ஸ், பயங்கர டென்ஷன் ஆகும் எல்லாருமே. ஏன்டா டென்ஷனா இருக்கேன்னு கேட்டாலே, ஏன் காலில இருந்து ஓபில இருக்கிறாங்க, திடீர்னு தியேட்டர் கொடுக்குறாங்க, திடீர்னு லேபுக்கு போய் பார்க்க சொல்றாங்க, ரிப்போர்ட்ட சம்மரி எழுத சொல்றாங்க. நீ வந்து நான் டிஸ்சார்ஜ் சம்மரி எழுத, ஒரு பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆனா டிஸ்சார்ஜ் அவர் ரெடி ஆயிடுவாரு, ஆனா ரிப்போர்ட் ரெடி ஆகாது. ஏன் ரிப்போர்ட் ரெடி ஆகல சொல்லுங்க பாப்போம். உக்காந்து பார்த்தா தெரியும். நான் போய் பாக்குறேன், எழுதுறதுக்கு ஆள் இல்ல. ஒண்ணு சீனியர் நர்ஸ் ஏறணும், இல்ல பிஜி டாக்டர் எழுதணும். அப்ப இவ்வளவு பிரச்சனை தமிழக மருத்துவத்துறை நிகழும் போது ஒரு அரசாங்கம் வந்து என்னன்னா, இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு முதற்படி என்ன? முதற்படி என்பது தேவையான மருத்துவர்களை நர்சுகளை அந்த பணியில நியமனம் செய்ய வேண்டும். ஆனா இங்க தேவையான பணி நியமனம் செய்வதற்கான வாய்ப்பாக ஒரு 4000 பணியிடங்கள் காலியாக இருக்கும் போது ஏன் வந்து மாசு வந்து செய்ய மறுக்கிறார்? உண்மையிலே மாசு அவர்கள், அவர் ஆரம்ப காலத்துல ஒரு தொழிற்சங்கத்தில இருந்தவர், அவரும் ஒரு தொழிலாளியா இருந்து போராட்டம் பண்ணவர் தான். தொழிற்சங்க உரிமை நல்வாழ்வுத்துறை அமைச்சருக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் அவர் இந்த பிரச்சனையில இவ்வளவு காலம் கடத்துவதும், இதை வந்து ஒரு எதிர்நிலையில அணுகுவதும் பாத்தீங்கன்னா யாருக்கு மிக முக்கியமான பிரச்சனையா பாத்தீங்கன்னா, நம்முடைய அரசாங்க மருத்துவமனையில ஆரம்ப சுகாதார நிலையங்கள பொது மருத்துவமனையில சிகிச்சை பெறக்கூடிய பொது மக்களுக்கு பிரச்சனையா ஆகும். ஒண்ணு, நீங்க என்ன செய்றீங்க, அதே வேலைய நான் வந்து கான்ட்ராக்டர் கொண்டு போறேன்றீங்க. இந்த ஆளு நாங்க வேலைக்கு எடுக்க மாட்டோம், ஆனா 11 மாசம் ஒப்பந்தத்துக்கு எடுக்கணும் சொல்றீங்க பாத்தீங்களா? இது எப்படிங்க குரூர புத்தி உங்களுக்கு? நான் கேக்குறேன், அப்ப எல்லாரும் வந்து கன்சால்டன்ட் பேர்ல ஒப்பந்த தொழிலாளியே சாவர வரைக்கும் இருக்கணும், நிரந்தர பணி இல்லைன்பதன் அர்த்தம். அந்த அந்த பிரச்சனையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை. மாறாக நீங்க வந்து 11 மாசம் ஒப்பந்தம் எனக்கூடிய அந்த நடைமுறைக்கு கொண்டு செல்வதற்கு மாறாக நர்சுகளை என்னன்னு சொன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய காலி பணி இருக்கும் போது தேவையான நர்சுகள் நீங்க தயாராக இருக்கும் போது அவர்களை நீங்கள் பணியில் அமர்த்துவதுதான் சரியாக இருக்கும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக தெளிவாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நண்பர்களே, தோழர்களே, உங்க உரிமைக்காக தொடர்ந்து போராடுங்கள். போராட்டம் மட்டும்தான் நமக்கு தீர்வு. அந்த போராட்ட உணர்வு உங்களுக்கு இருக்கின்றது, இது நமக்கு அடிப்படையான விஷயம். உங்கள் போராட்டத்தோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செங்கோடி இயக்கம் தோளோடு தோல் இருக்கும் என தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.